இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை சட்னி ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு கப் நிறைய நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து வீட்டிலே பறித்தது, நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து இதுக்கு வந்து கணக்கு இல்லை, நிறைய எடுத்துக்கலாம். ரெண்டு குட்டி தக்காளி பழம், இதுக்கு ரெண்டு சின்ன தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி மீடியம் சைஸ் மூணு வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸ் மூணு எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாய், அதாவது காய்ந்த மிளகாய் ஒரு பத்து எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பல் ஒரு ஏழு பல் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி வந்து ஒரு சின்ன ஸ்லைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. புளி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதுக்கு பச்சை மிளகாய், நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் வைக்கிறோம், நிறையா வைக்கிறோம். வெங்காயமும் நிறையா இருக்குது, தக்காளி நிறையா இருக்குது, அதனால் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம், வரமிளகாயும் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பத்து வரமிளகாய் எடுத்திருக்கேன், அதே மாதிரி ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது கருவேப்பிலை நிறைய இருக்கிறதுனால காரம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அப்படி சப்போஸ் காரம் சாப்பிட விரும்பலைன்னா இதில் ரெண்டுலையும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி, கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் மூணு பெரிய வெங்காயம், வரமிளகாய் காய்ந்த மிளகாய் பத்து எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு பல் ஒரு ஏழு பல் எடுத்து வச்சுருக்கேன், புளி சின்னதாக குட்டி நெல்லிக்காய் சைஸில் எடுத்து வச்சுருக்கேன், அதே மாதிரி ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு, கருவேப்பிலை நல்லா ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு கப் நிறையா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வதக்கிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம், கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கடலைப்பருப்பு போட்டுடலாம். இந்த சட்னி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து சட்னிக்கெலாம் பூண்டெல்லாம் வச்சு தான் நம்ம அதிகமாக சாப்பிடணும். இப்போ நல்ல இம்யூனிட்டி பவருக்கு நம்ம வந்து பூண்டு இஞ்சியெல்லாம் எதில் இதில் சேர்க்கணுமோ அது அதில் சேர்த்துக்கலாம். சட்னியில் இந்த மாதிரி நல்லா நிறையா சேர்த்துக்கலாம். இப்போ காய்ந்த மிளகாய், பூண்டு பல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம் போடலாம். பச்சை மிளகாய் போடும்போது நல்லா கீறி போட்டுக்கோங்க. முழுசாக போட்டிங்கன்னா படபடன்னு வெடிக்கும், அப்புறம் எண்ணெய் படும் மேலே, அதனால் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. மிளகாய் ரொம்ப கருக விடாமல் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கலர் மாறிடும். அதனால் நம்ம வெங்காயத்தோடு போடும்போது இந்த மிளகாயும் சேர்த்து வதவிடும். இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும், இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம், இஞ்சியும் போட்டுக்கலாம். வெங்காயம், உப்பும் போட்டாச்சு. உப்பு போட்டுட்டேன், வெங்காயத்தோடே போட்டுட்டேன். இப்போ நம்ம நல்லா பூண்டு இஞ்சி சட்னி, பூண்டு சட்னி இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம். எது இதில் பூண்டும் இஞ்சியும் அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம் சமையலில். கருவேப்பிலையும் ரொம்ப இரும்பு சத்து, அதனால் கருவேப்பிலை, கொத்தமல்லி போடலாம், ஆனால் இது வந்து நல்லா கருவேப்பிலை சட்னினா கருவேப்பிலையோட ஃப்ளேவர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சப்போஸ் கொத்தமல்லி போட்டாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் இது வந்து கருவேப்பிலை சட்னிங்கிறதுனால நான் கருவேப்பிலை மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம், கடைசியாக நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். புளியும் போட்டுக்கோங்க. உப்புலாம் போட்டதுனால நல்லா சீக்கிரம் வதங்கிடுச்சு.
இப்போ நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துட்டோம். பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம சட்னியை இந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். சூடாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும் சட்னி. நல்லா இஞ்சியோட ஃப்ளேவர், கருவேப்பிலையோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குது, வாசனையாக இருக்குது. சட்னி அரைக்கும் போதே வாசனையாக இருக்குது. கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் தண்ணியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் வச்சுருந்த ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு கெட்டியாக எடுத்து வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் இது பண்ணிட்டோம், இப்போ தாளிச்சதை எடுத்து போட்டுடலாம். தாளிச்சதை போட்டாச்சு. பாருங்க எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கா. இப்போ இதில் இந்த பிளேட்டில் ஃபஸ்ட்டு நம்ம இட்லியும் தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி பாருங்கள் சூடாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூடாக இருக்குது. மூணு இட்லியை வைக்கக்கூடாது, அதனால நாலு இட்லியை வச்சிடலாம். சூப்பராக இருக்குது, இன்னும் கூட வச்சிடலாம். பாருங்கள் அப்போ தான் அந்த இடத்த வந்து ஃபுல் பண்ணால் தான் பார்க்க அழகாக இருக்கும். ஒம்போதாக வச்சிடலாம், எட்டாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா சட்னி. வாங்க சாப்பிடுங்க. தோசைக்கும் அருமையாக இருக்கும், இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். இட்லிக்கு தான் பாருங்கள் ஆவி, இட்லியோட ஆவி வருது. சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த சட்னியை வந்து இப்போ இந்த கொரோனா டயத்தில் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது, நல்லா இம்யூனிட்டி பவர் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சியெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.